எங்களுடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய தலைமை கழகம் இங்கே சென்னை அசோக் நகரில் தொடங்கப்படுது. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக சீக்கிரம் எங்ககிட்ட வந்துடும். அது நியாயப்படினா எங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும். மத்திய அரசு கையில் வச்சிருக்கிற எடப்பாடி மாநில மைனாரிட்டி அரசு மோடிஜி காலில் விழுந்து ரெட்டையிலையும் கட்சி பேரையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நிச்சயமாக நீதிமன்றத்தில் எங்களுக்கு நீதி கிடைக்கும். அது வரைக்கும் எங்களுக்கு ஒரு அலுவலகம் தேவைப்பட்டது. அதனால் இன்றைக்கி இந்த ஆஃபீஸை நாளை காலையில் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா இன்றைக்கி அந்த அளவுக்கு தொண்டர்கள் தினமும் வராங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் டிடி தினகரன் சாரை பார்க்குறதுக்கு, அவருக்கு செல்வாக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குங்கிறதுக்கு ஆர்கே நகர் எலெக்ஷனே பெரிய உதாரணம். இந்த உதாரணம் ஆர்கே நகரில் மட்டுமல்ல, வருங்காலத்தில் தமிழ்நாடு பூரா இந்த ரிசல்ட் தான் இருக்க போகுது. அதனால தான் இன்றைக்கி திரு எடப்பாடியும் சரி, திரு ஓபிஎஸும் சரி, எங்கள் செய்திகளை எந்த டிவிலையும் காட்டக்கூடாது, எங்கள் செய்திகளை போடக்கூடாது, ஏன் விவாதங்களுக்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் கூப்பிடக்கூடாதுன்னு முழு பூசணிக்காய சோத்தில் அமுக்க நினைக்கிறாங்க. அது நிச்சயமாக அவங்களால முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்றைக்கி சட்டமன்றத்துக்குள்ளே திமுக எதிர்க்கட்சி மிகப்பெரிய எதிர்க்கட்சி, அவங்களே அதை பாய்காட் பண்ணிட்டு வெளியில் போகும்போது கூட எங்கள் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு டிடி தீனா சொல்லிட்டாருன்னு நான் தினமும் அசம்பிளிக்கு வருவேன், மக்கள் பிரச்சனையை பேசுவேன். என் கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும்னா அவருக்கு பேசவே வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இதில் என்ன வருத்தம்னா, நாங்கள் எங்கள் சின்னம்மா உட்கார வைத்த ஆட்சி இது, எங்கள் சின்னம்மா தான் எடப்பாடியை முதலமைச்சராக்குனாங்க, காலில் விழுந்து வாங்கின பதவியை வாங்கிட்டு துரோகம் பண்ணுறாங்க. துரோகம் அதிக நாள் ஜெயித்ததான வரலாறு கிடையாது. மிக சீக்கிரம் நாங்கள் வேண்டதெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றத்தை தயவு செஞ்சு 18 எம்எல்ஏக்கள் தீர்ப்பை விரைவில் சொல்லுங்கள். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு மக்கள் இவங்களே வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸ்டெர்லைட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டேருந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எதிர்பார்க்கல. அவர் விஷக்கிருமிகள், சமூக விரோதிகள்னு யாரை சொல்கிறாரு? ஒரு 17 வயசு குழந்தை பரீட்சை ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணி வாயில் குண்டடிப்பட்டு தலை செதறி படுத்து கிடந்தது அந்த குழந்தையவா? ரெண்டு குழந்தைக்கு தாயாக ஒருத்தர் இறந்து போனாங்க அவங்களையா? கல்யாணமான கொஞ்ச நாள்லேயே ஒரு இளைஞர் இறந்து போயிருக்கார் அவங்களையா? அங்கே யாரும் விஷக்கிருமிகளோ சமூக விரோதிகளோ இல்லைங்க. அந்த ஸ்டெர்லைட்டுக்காக தூத்துக்குடி மக்கள் போராடுறாங்க. ஏன்னா தூத்துக்குடியில் ஒரு 10-30,000 பேர் மக்கள் தொகை இருக்க மாட்டாங்களா? சுற்று வட்டார கிராமம்லாம் சேர்ந்து நான் கேட்குறேன், அன்றைக்கி ஏன் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் இல்லை? 100வது நாள் அவங்க ஊர்வலம் வரப்போகிறோம், ப்ரொட்டஸ்ட் நடத்த போகிறோம்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. கலெக்டர் ஏன் தூத்துக்குடியில் எல்லாமே சபபந்தி போஜனத்துக்கு கோயில்பட்டிக்கு போனார்? ஏன் சிசிடிவி கேமராலாம் கலெக்டர் ஆஃபீஸில் அன்றைக்கி இயங்கலை, அணைக்க வைக்கப்பட்டிருக்கு? மக்கள் தொடங்கும் போதே, நீங்கள் இப்போ அவங்க ஊரில் ஆரம்பிக்கும் போதே நிறுத்தாமல் 5 கிலோமீட்டர் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் நிறுத்திட்டு, அவங்க வர்றதுக்கு முன்னாடி கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளே வாகனம் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. ரொம்ப என் கூட நிற்கிறவங்கலாம் திருநெல்வேலி தூத்துக்குடியிலேருந்து வந்தவங்க தான். நாங்கள் யாரும் பொய் சொல்ல, அங்கே நடந்த உண்மை முன்னாடியே பற்றி எரியுது. எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுட்டு முதல்ல நான் கேட்குறேன், யூனிஃபார்மே இல்லாமல் சுட்டிருக்காங்க இன்றைக்கி லேட்டஸ்ட் மெஷின் கண்ணை வச்சு. ஒரு துணை தாசில்தாருக்கு அதிகாரம் உண்டா? ஒரு போலீஸை மக்களை சுடச்சொல்லி ஒரு அதிகாரம் துணை தாசில்தாருக்கு இருந்தால் கலெக்டர் தேவையில்லை, தாசில்தார் தேவையில்லை, முதலமைச்சர் தேவையில்லை, ஏன் அரசாங்கமே தேவையில்லை. எல்லா ஊர்லேயும் துணை தாசில்தாரை வச்சு அவங்களே அரசாங்கத்தை நடத்த சொல்லிடலாம். அத்தனையும் நாடகம், அத்தனையும் செட் பண்ணி யாருக்குமே மக்களை தீவிரவாதியாக இருந்தால் கூட சுடுறதுக்கு உரிமை யாரும் கொடுக்கல. அவங்க வந்து லத்தி சார்ஜ் பண்ணலாம், கண்ணீர் புகை கொண்டு வீசலாம், வானத்தை நோக்கி சுடலாம், முட்டிக்கு கீழே சுடலாம், அதுவும் வன்முறை ஓவரானா. வந்தவங்க என்ன கையில் வெடிகுண்டோட வந்தாங்க, ஆயுதங்களோடைய வந்தாங்க, கையில் குழந்தையை தூக்கிக்கிட்டு வந்த அப்பாவி மக்களை சுட்டு கொன்னுருக்கு இந்த அநியாய துரோக எடப்பாடி அரசு. இதற்கு வந்து யாரோ ரெண்டு பேரை பலியாடாக்கிட்டு இங்கே தப்பிக்கலாம்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். மிக விரைவில் மக்கள் இவங்க ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுவாங்க. இந்த துரோக ஆட்சி வீட்டுக்கு மிக விரைவில் போக போகுது.